தமிழக முதல்வர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களை நேரிலே சந்தித்து தமிழ்நாட்டில் நிலவும் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலையில் கைது செய்யப்பட்டவர்கள் மட்டுமின்றி இதனை திட்டமிட்டவர்கள், இதனை நடைமுறைப்படுத்திய கூலி கும்பல் ஆகிய அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்து ஒரு பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சில அரசியல் கட்சிகள், சில அமைப்புகள் திட்டமிட்டு செயல்பட்டு வருகின்றன. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த செயல் திட்டம் இருப்பதை அறிய முடிகிறது. ஆகவே ஆம்ஸ்ட்ராங் படுகொலையிலும் கூட ஒரு அரசியல் செயல் திட்டம் இருக்க வாய்ப்பு இருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சந்தேகப்படுகிறது. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் உயிரிழந்த சில நிமிடங்களில் பாஜக கட்சியை சார்ந்த ஒருவர்தான் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்தார். அவர் வைத்த கோரிக்கை தான் சிபிஐ விசாரணை. காவல்துறை நடவடிக்கையில் இறங்குவதற்கு முன்னதாகவே பகுஜன் சமாஜ் கட்சி கோரிக்கை வைப்பதற்கு முன்னதாகவே எடுத்த எடுப்பிலேயே தமிழ்நாடு அரசு இதை விசாரிக்கக்கூடாது, இந்திய ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்ற குரல் பாஜகவின் குரலாக இருந்தது. அதுதான் பாஜகவினுடைய மாநில தலைவரின் குரலாகவும் அடுத்து ஒலித்தது. ஆருத்ரா கோல்டு நிறுவனத்திற்கும் பாஜகவை சார்ந்த சிலருக்கும் இடையிலுள்ள உறவு குறித்து கடந்த சில மாதங்களாக அல்லது ஒரு வருடத்திற்கு மேலாக பேசப்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம், விவாதிக்கப்பட்டு வருகிறது. ஆருத்ரா கோல்டு விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் பொறுப்பிலேயே இருக்கிறார்கள். இப்போது ஆம்ஸ்ட்ராங் கொலையில் ஆருத்ரா கோல்டு விவகாரமும் பேசப்படுகிறது. பாஜக இதில் வலிந்து தலையிட்டு சிபிஐ விசாரணை கோருகிறது. இதுபோன்ற விவகாரங்கள் விசாரணைக்குரியவையாக உள்ளன, புலனாய்வு விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவையாக உள்ளன. அவர்களின் அரசியல் செயல் திட்டம் என்பது திமுக அரசுக்கு எதிராக இங்கே ஒரு பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது. அதற்கு துணையாக பல அமைப்புகளும் இங்கே செயல்பட்டு வருவதை காண முடிகிறது. மேனாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களை தனிப்பட்ட முறையிலே கடுமையாக விமர்சிப்பது அரசியல் அநாகரிகத்தின் உச்சமாக இருக்கிறது. கருத்தியல் விமர்சனங்களை வைக்கலாம், அரசியல் விமர்சனங்களை வைக்கலாம், ஆனால் அவரை
கொச்சைப்படுத்துவதன் மூலம் மேலும் பதற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பது அவர்களின் நோக்கம் என்பதை உணர முடிகிறது. ஆகவே ஒட்டுமொத்தமாக அரசியல் செயல்திட்டங்களை வரையறுத்து கொண்டு சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க சில சக்திகள் செயல்பட்டு வருவதை அறிந்து சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கக்கூடிய சமூக விரோதிகளை பாதுகாக்கக்கூடிய அடைக்கலம் தரக்கூடிய அமைப்பினர் அல்லது கட்சியினரையும் கண்காணிக்க வேண்டும், அவர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை மனுவாக வழங்கியிருக்கிறோம். அத்துடன் நீட் தேர்வு குறித்தும் திருமணல் சட்டங்களை சீராய்வது தொடர்பாகவும் மனு ஒன்றை அளித்திருக்கிறோம். அதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை உடனே கூட்ட வேண்டும். இன்றைக்கு இந்திய அளவிலே பேசப்படக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கிறது நீட் தேர்வு சிக்கல். தமிழ்நாட்டில் மட்டும் ஒலித்து கொண்டிருந்த குரல் இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே ராகுல் காந்தி போன்றவர்களும் வலுவாக பேசக்கூடிய அளவுக்கு இந்த பிரச்சனை மாறியிருக்கிறது. இதில் ஊழல் முறைகேடுகள் நடந்துள்ளன, அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அதை மூடி மறைப்பதற்கு பாஜக முயற்சிக்கிறது. வினாத்தால் கசிந்தது உறுதி செய்யப்பட்டிருக்கிற நிலையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியே விசாரணையின் போது அதை உறுதி செய்திருக்கிற நிலையில் இது சம்பந்தமாக திமுக அரசு உடனடியாக இதில் தலையிட வேண்டும். குறிப்பாக வரும் 18ஆம் தேதி இந்த விசாரணை வரவுள்ள சூழலில் அனைத்து கட்சி கூட்டம் ஒன்றை கூட்டி அதில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதை மாண்புமிகு முதல்வரிடத்திலே ஒரு கோரிக்கை மனுவாக வழங்கியிருக்கிறோம். அதேபோல் நாடாளுமன்ற உறுப்பினர்களை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரையும் வெளியேற்றிவிட்டு இடைநீக்கம் செய்துவிட்டு இந்த 3 கிரிமினல் சட்டங்களை நிறைவேற்றி அதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அவற்றை நடைமுறைக்கு கொண்டு வந்து மாநில அரசுகள் நிறைவேற்றுவதற்குரிய அழுத்தத்தையும் தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழக அரசு அது குறித்து ஆய்வு செய்வதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையிலே ஒரு ஆணையத்தை அமைத்திருப்பது வரவேற்க தகுந்தது, அதனை வரவேற்று பாராட்டினோம். இது தொடர்பாக இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் இதேபோல திருத்தம் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி அந்த கூட்டணி கட்சிகளின் தோழமை கட்சிகளின் முதல்வர்களுக்கு தமிழ்நாடு முதல்வர் கடிதம் எழுத வேண்டும், அவர்களை தொடர்பு கொண்டு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியிருக்கிறோம். அத்துடன் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் உடலை பொதுமக்களின் பார்வைக்காக அரசு பள்ளி வளாகத்திலே வைப்பதற்கு அனுமதி அளித்து உரிய பாதுகாப்பையும் அளித்து அமைதியான முறையில் கண்ணியமான முறையில் அவருடைய உடலை அடக்கம் செய்வதற்கு அரசு ஒத்துழைத்ததற்காக எமது நன்றியையும் முதல்வருக்கு தெரிவித்தோம். ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் இல்லத்திற்கு சென்று அவருடைய பாதிக்கப்பட்ட துணைவியாரையும் சந்தித்து ஆறுதல் சொன்னது எமக்கு ஆறுதல் அளிக்கிறது. அதையும் அவரோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். அதுதான் நாங்களும் இப்படி சொல்லியிருக்கிறோம். இல்லை, அது திட்டமிட்டவர்கள், அதுதான் மனுவாகவே கொடுத்துருக்குறோம். திட்டமிட்டவர்கள், கூலிக்காக இதில் பின்னிருந்து வேலை செய்தவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும். ஆருத்ரா கோல்டு, பாஜக, ஆம்ஸ்ட்ராங் படுகொலை என்கிற ஒரு முக்கோணம் இதில் இருப்பதாக தெரிகிறது. எல்லா விவாதங்களிலும் ஆருத்ரா கோல்டு பேசப்படுகிறது. பிஜேபியில் உள்ளவர்கள் இன்னும் சொல்லப்போனால் ஆற்காடு சுரேஷ் மனைவி
பாஜகவிலே பொறுப்பில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னும் பலர் அதிலே கைது செய்யப்பட்டவர்களில் ஒன்று இரண்டு பேர் நேரடியாக பாஜகவோடு தொடர்புடையவர்கள் என்றும் சொல்லப்படுகிறது. எனவே இந்த கோணத்திலும் இந்த புலன் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இரண்டு நாட்களுக்கு முன்பு சிட்டி கமிஷனர், சென்னை பெருநகர காவல் ஆணையர் திரு அருண் ஐபிஎஸ் அவர்களையும் நான் சந்தித்து இதை நேர்மையான முறையிலே விசாரிக்க வேண்டும், உண்மையான அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். அவரும் அந்த கோணத்தில் விசாரித்து கொண்டிருக்கிறோம் என்று உறுதியளித்திருக்கிறார். இதன் பின்னணியில் உள்ள அனைவரும் திட்டமிட்டவர்கள் உட்பட, ஏவியர்கள் உட்பட அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை. முதல்வரை சந்தித்ததிலும் இதைத்தான் நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். இது வந்து ஒரு கற்பனையான குற்றச்சாட்டு. கூட்டணியில் இருந்து கொண்டே நாங்கள் எடுத்த நடவடிக்கைகளை, போராட்டங்களை வேறு எந்த கட்சியும் கூட்டணியில் இருந்தால் எடுத்திருக்க முடியாது. அதை பாராட்டுவதற்கு, வரவேற்பதற்கு மனமில்லாத காழ்ப்புணர்வு கொண்டவர்கள் வைக்கிற ஒரு தரம் குறைந்த விமர்சனம் இது. இந்த மூன்றாண்டு காலத்தில் நாங்கள் நடத்திய போராட்டங்களை வேறு எந்த கட்சியும் நடத்தியது கிடையாது. கள்ளக்குறிச்சியிலே உடனடியாக அந்த இடத்திற்கு நான் போய் இரண்டு நாள் இருந்து அந்த மக்களையெல்லாம் சந்தித்து ஆறுதல் சொன்னதோடு மட்டுமில்லாமல் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 10,000 ரூபாய் கட்சியின் சார்பில் இழப்பீடு கொடுத்தது மட்டுமில்லாமல் உடனடியாக ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். மிகப்பெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம் சென்னையிலே. அதேபோல் இந்த மூன்றாண்டுகளில் திருநெல்வேலியிலே நடந்த தொடர் படுகொலைகளை கண்டித்து 10,000-க்கும் மேற்பட்டவர்களை ஒருங்கிணைத்து எனது தலைமையில் நான் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறேன். கூட்டணி கட்சியில் இருந்து கொண்டே காவல்துறையினர் முறையாக நடவடிக்கை எடுக்கவில்லை, அவர்களை கட்டுப்படுத்தவில்லை என்பதுதான் என்னுடைய விமர்சனம். அதேபோல் சேலத்திலே மோரூர் பிரச்சனையில் காவல்துறையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். அதேபோல் நாமக்கல்லில் பெருமாள் என்கிற ஒரு இரவு காவலர் கொல்லப்பட்டவுடன் என்னுடைய தலைமையில் 5,000 பேரை திரட்டி அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். கிருஷ்ணகிரியில் ஓசூர் பகுதியிலே 10-க்கும் மேற்பட்டவர்கள் தொடர்ந்து அந்த ஆண்டில் கொலை செய்யப்பட்டார்கள் என்ற தகவல் கிடைத்து அந்த இடத்திலே 10,000-க்கும் மேற்பட்டவர்களை திரட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். வேங்கவேல் பிரச்சனையில் அடுத்த இரண்டாவது நாளே எல்லோரும் பொங்கல் புத்தாண்டு விழா கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில் டிசம்பர் 31ஆம் தேதி என்னுடைய தலைமையில் அதே இடத்தில் காவல்துறை நடவடிக்கையில் திருப்தி இல்லை என்பதை நாங்கள் வெளிப்படுத்தி நடவடிக்கை போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். அது போதாது என்று அதன் பிறகு இரண்டு நாள் கழித்து தமிழ்நாடு முழுவதும், ஒரு இரண்டு வாரம் கழித்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் அதே வேங்கவேல் பிரச்சனைக்காக நாங்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறோம். கூட்டணியில் இருந்து கொண்டு இவ்வளவு போராட்டங்களை முன்னெடுக்கிற ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகளை தவிர வேறு எந்த கட்சியும் இருக்க முடியாது. சொல்லப்போனால் திமுக தரப்பில் உள்ள பலர் நாங்கள் கூட்டணியில் இருந்து கொண்டே இந்த மாதிரியான விமர்சனங்களை வைக்கிறோம், போராட்டங்களை நடத்துகிறோம் என்பதற்காக எங்கள் மீது அவர்களுக்கு வருத்தம் உண்டு. திமுக தரப்பை சார்ந்தவர்களுக்கே வருத்தம் உண்டு. ஆனால் பிரச்சனைகளின் அடிப்படையில் நாங்கள் மக்கள் பக்கம் நின்று குரல் கொடுக்கிறோம். இதை உணர்ந்து கொள்ளாத அல்லது வேண்டுமென்றே திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடையிலே ஒரு முரண்பாட்டை உருவாக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இதுபோன்ற அற்பத்தனமான விமர்சனங்களை வைக்கிறார்கள். இதற்கு மேல் விடையில்லை. யார் யார் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் தலித்துகள் எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கிறார்களா? பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் தலித் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருந்தால் அவர் சொல்லுகிற இந்த கேள்விக்கு நாம் விடையளிக்கலாம். இந்தியா முழுக்க தலித்துகள் காலம் காலமாக இது போன்ற பாதிப்புகளுக்கு ஆளாகிறார்கள் என்பது யதார்த்தமான உண்மை. அரசியலுக்காக இதை பேசுகிறார்கள். பாதிக்கப்பட்ட ஆம்சாம் குடும்பத்திற்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்று பேசுவதை விட இதை பயன்படுத்தி திமுக அரசுக்கு எதிராக என்ன ஒரு பதற்றத்தை எப்படி உருவாக்க முடியும் என்று தான் கணக்கிட்டு பேசுகிறார்கள். இந்த இடத்திலே எவ்வளோ பெரிய துயரம் நேர்ந்திருக்கிறது, எவ்வளோ பெரிய பாதிப்பு அந்த குடும்பத்திற்கும் கட்சிக்கும் சமூகத்திற்கும் நேர்ந்திருக்கிறது என்பதை விட இதற்கு யார் மீது பழி போடலாம், எப்படி திமுக அரசு மீது பழி போடலாம் என்று அரசியல் காரணங்கள், அரசியல் ஆதாயத்திற்காக காய்களை இவர்கள் நகர்த்துகிறார்கள்.
ஆகவே இது வெறும் அரசியலுக்கான விமர்சனங்களை தவிர உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அல்லது குடும்பத்திற்கு ஆதரவாக பேசுகிற ஒன்றாக என்னால் பார்க்க முடியவில்லை. கேட்டுக்கிட்டாரு, பிரச்சனைகளை கேட்டுக்கிட்டாரு, பார்ப்போம் நடவடிக்கை எடுப்போம். எங்களுக்கு இதில் வந்து நடவடிக்கை எடுக்கிறதுல எந்த தயக்கம் இல்லை. யார் உண்மையாக இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்களோ அவ்வளோ பேர் நடவடிக்கை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரைட்.